திரு காமராஜ் அவர்கள் இந்திய அரசியலின் கிங் மேக்கர் என அன்புடன் அழைக்கப்பட்டார். அவர் இந்திய வரலாற்றின் மிகவும் மதிப்புமிக்க மற்றும் செல்வாக்குள்ள தலைவர்களில் ஒருவராக உயர்ந்தார். 1903 ஜூலை 15 தமிழ்நாட்டின் விருதுநகரில் பிறந்த அவர் சாதாரண சூழலில் இருந்து மேலே எழுந்தார். அரசுப் பணிக்கு திரு காமராஜின் அர்ப்பணிப்பு மற்றும் பொதுமக்களின் நலனுக்கான அவரது மாற்றமற்ற உறுதிப்பாடு அவருடைய வாழ்க்கை முழுவதும் தெளிவாக இருந்தது. 1954 முதல் 1963 தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து பல புரட்சிகரமான கொள்கைகளை அமல்படுத்தினார். கல்வியில் அவரது கவனம் பல 1000 பள்ளிகளின் நிறுவலுக்கு காரணமாக அமைந்தது. மதிய உணவு திட்டத்தின் அறிமுகம் பள்ளி விலகல்களை குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு குறைத்தது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் மற்றும் மகாத்மா காந்தியின் நெருங்கிய துணைவராக இருந்தார். காமராஜின் அரசியல் நுணுக்கம் சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்திய அரசியலின் பாதையை உருவாக்க முக்கிய பங்கு வகித்தது. இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய உறுப்பினராக அவர் இருந்தார் மற்றும் தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் அவரது செல்வாக்கு பரவியது. காமராஜின் பாரம்பரியம் தலைமுறைகளை உத்வேகப்படுத்தும். அவரது எளிமையான வாழ்க்கை முறை, நேர்மை மற்றும் பொதுப்பணிக்கு அவரது அர்ப்பணிப்பு அனைவருக்கும் வழிகாட்டும். திரு காமராஜை நாம் நினைவு கூறும்போது மக்களுக்கும் நாட்டுக்கும் தனது வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவரை மதிக்கிறோம். NMS விஜயலட்சுமி சஞ்சீவி மலையன் கல்வியகம், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625-0019.